ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே வேர்ல்டு. உலக பெண்கள் அனைவருக்கும் என் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்ணாக பிறந்தோம் என்று பெருமை கொள்ளுங்கள். பெண்களை போற்றும் விதமாகவும் பெண்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச மகளிர் தினம் மிகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடப்படுகிறது. பெண்கள் தங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்காக அங்கீகரிக்கப்படும் பாராட்டப்படும் ஒரு நாள்தான் இது. பெண்களுக்கான சமத்துவம் உரிமைகளை வலியுறுத்துவதற்காகவும் இந்த மகளிர் தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. வீட்டுக்குள் அடைந்து கிடந்த பெண் சமுதாயம் தற்போது வானில் பறந்து கொண்டிருக்கின்றன என்றால் அதற்கு வித்திட்ட பல்வேறு போராட்டங்களின் வெற்றி தினமே இந்த மகளிர் தினமாகும். இந்த மகளிர் தினத்துக்கு பின்னால் பெரும் போராட்ட வரலாறு ஒன்று உண்டு. உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுவதற்கு காரணமான போராட்டத்துக்கான வெற்றிகள் அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடவில்லை. ஆணாதிக்க சமுதாயத்தில் இருந்து பெண்களுக்கான உரிமைகளை வென்றெடுத்த நாள்தான் இந்த நாள். 1910ஆம் ஆண்டு டென்மார்க் நாட்டில் பெண்கள் உரிமை மாநாடு ஒன்று நடந்தது. இதில் உலகில் பல நாடுகள் சேர்ந்து பெண்களின் அமைப்புகள் கலந்து கொண்டு தங்கள் ஒற்றுமையை உலகிற்கு காட்டினர். இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஜெர்மனியைச் சேர்ந்த புரட்சி பெண் கிளாரா ஜெட்கின் ஒரு தீர்மானத்தை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார். அந்த தீர்மானத்தின் முக்கிய சாராம்சமாக மார்ச் 8ஆம் தேதியை மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் அந்த தீர்மானம் நிறைவேறாமல் போனது. இதற்கிடையில் 1920ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ் நகரில் நடந்த பெண்களின் போராட்டத்தில் ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்ட்ரா கேலண்ட்ரா கலந்து கொண்டார். அவர்தான் உலக மகளிர் தினத்தை ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி நடத்த வேண்டும் என்று பிரகடனமும் செய்தார். இதையடுத்து 1921ஆம் ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உலகம் முழுவதும் மார்ச் 8ஆம் தேதியை உலக மகளிர் தினமாக கொண்டாடி வருகிறோம். பெண்களின் வாசம் படாத பல துறைகளில் முன்னோடியாக இருந்து பெண்மையின் ஆளுமை திறனை உலகிற்கு பறைசாற்றிய அற்புத பெண்களை நினைவு கொள்ளும் வகையில் சில பெண்மணிகளின் வரலாற்றை காண்போம். சூழ்நிலையால் நிராகரிக்கப்பட்ட பல மனிதர்களுக்கு தன் அன்பென்னும் கருவறையில் இடம் தந்த, இதய கோவில்களில் என்றும் அன்னையாக உருக்கொண்ட அன்னை தெரசா நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண்மணியாவார். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கல் நவீன தாதியல் முறையை உருவாக்கிய இங்கிலாந்து தி போரில் காயமடைந்த வீரர்களுக்கு ஓய்வின்றி மருந்திட்டவர். தாதிகளுக்கான பயிற்சி பள்ளியையும் இவரே முதலில் ஆரம்பித்தார் என்பது பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட்டது. இவர் ஒரு எழுத்தாளரும் புள்ளியலாளரும் ஆவார். பெண்களின் ஆளுமை திறனுக்கு அத்தாட்சியாய் இருந்தவர் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி ஆவார். இந்தியாவை உலக அரங்கில் தலைநிமிர செய்த ஆக்க சிறந்த பெண் ஆளுமை இவரிடம் இருந்தது. மண்ணுலகம் மட்டுமல்லாமல் விண்ணுலகமும் எங்கள் களம் என இந்தியாவின் முதல் பெண்மணியாய் விண்ணில் கால் பதித்திட்டு விண்மீன்களின் நாயகியாக விற்றிருப்பவர்தான் கல்பனா சாவ்லா அவர்கள். ஔவையாரின் ஆத்திச்சூடியில் இடம்பெற்ற ஊக்கமது கைவிடேல் என்பதற்கு பெரிய சான்றுதான் மேரி கோமின் வாழ்க்கை. ஒரு குத்து சண்டையில் முன்னோடியானவர் தீரமங்கை மேரி கோம். இப்படி தலையில்லா தடத்தில் முதலில் கால் பதித்தவர்களின் எண்ணிக்கை நீண்டு கொண்டே போகின்றது. இதேபோல் முதல் எழுத்தாளர், முதல் ரயில் ஓட்டுநர், பேருந்து ஓட்டுநர், முதல் பெண் வெட்டியான் என ஆள் பயணிக்காத கரடுமுரடான பாதையில் முதலடி எடுத்து வைத்தவர்களின் திண்ணிய நெஞ்சம் போற்றுதலுக்குரியது. சுதந்திர தேசத்தில் பாரதி கண்ட புதுமை பெண்களாய் தமக்குள்ள தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் ஆண்களுக்கு எவ்வகையிலும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் மண் முதல் விண் வரை சமூகத்தின் எத்துறையை எடுத்துக்கொண்டாலும் பெண்கள் இல்லாத துறையே இல்லை என்ற அளவுக்கு வளர்ச்சி கண்டுள்ளது என்பதை இன்று நாம் காண முடிகிறது. சாதனை என்னும் சிகரத்துக்கு ஆண் பெண் பாகுபாடு தெரியாது. தன்னை நோக்கி அயராமல் அடியெடுத்து வைப்பவர்களுக்கு பரிசை அள்ளி கொடுக்க மட்டுமே தெரியும். சவால்கள் நிறைந்த சமூகத்தில் எளிதில் எதிர்கொண்டு சாதனை என்னும் சிகரத்தை எட்டி பிடிக்கலாம் என்கிறார்கள் பல துறைகளில் வென்ற மங்கையர்கள். ஒரு பெண் தன்னை தர உயர்த்துவதற்கும் தன் குடும்பத்தையும் சமூகத்தையும் தரம் உயர்த்துவதற்கும் தேவையான ஆளுமை பெண்ணிடம் உள்ளது. பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்னும் பாரதியின் பொன்னான வரிகள் நிச்சயம் உயிர் பெறும்.
இந்த இனிய நாளில் நம் வாழ்விலும் சமூகத்திலும் பெண்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்கள் சாதனைகள் பல புரிய ஊக்குவிப்போம். பெண்களின் மகத்துவத்தை மனதார பெண்ணியம் காக்க நாம் போராடுவோம். சாதனை புரிந்து சரித்திரம் பல படைப்போம். வா பெண்ணே, வெற்றி நமக்கே. அனைத்து பெண்களுக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.